கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அவிராமி கடைக்கண்களே. இப்போ 2019 ஆம் ஆண்டு நிலம், வீடு, வாகனம், வீடு, மனைவி, மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொந்தமாக நமக்குன்னு உண்டான ஒரு நிலம், அதுக்கப்புறம் பார்த்தோம் சொல்லி சொல்லப்போனோம்னா வீடு, நம்மளுடைய சௌகரியத்துக்கு உண்டான மாதிரி பார்க்கக்கூடிய வாகனங்கள், இது மூன்றையும் பிறக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ராசி நபர்கள் யார் அப்படின்னு பார்க்குறோம். 2019 ஆம் ஆண்டில் முதல்ல பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா கடகராசி. இந்த காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு 2019 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகேது பயிற்சி, கூடவே வந்து குருவான் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார், அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்குது. குருவான் அவருடைய 5ஆம் இட பார்வையால் வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போகிறோம்னா உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்குறார், தகப்பனாருடைய ஸ்தானம், மேலும் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்தானங்கள். அது இந்த ஸ்தானத்தை பார்க்குறதுனால பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட இதனால் வரைக்கும் இருந்து வந்த வில்லங்குகள் மறைஞ்சு பங்காளிகள் அபிப்பிராய வேதம், அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவ எல்லாமே அந்த கருத்து வேறுபாடெல்லாம் முடிஞ்சு சரி வர்ற விலைக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டு பூர்வீக சொத்துக்கள் இதனால் வரைக்கும் இருந்து வந்த தேக்க நிலையாகப்பட்டது நிவர்த்தியாக அது விற்பனையாகிறதுக்குண்டான ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா உங்களுடைய சொந்த முயற்சியில் சொந்தமாக நிலம், வீடு, வாகன அமைப்பாகப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாக அமையறதுக்கான காலகட்டமாக இந்த 2019ஆம் வருஷம் சிறப்பாக இருக்குது. குறிப்பாக எடுத்துகிட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா இந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு 1 அக்டோபர் 1வது வாரம், அதாவது தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஐப்பசி மாதம், இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்துக்குள்ள இதனால் வரைக்கும் வாகனம், வீடு, நிலம் இது சம்மந்தப்பட்ட எதுவும் நாம் முயற்சி பண்ணாமல் இருக்கோம் இல்லை வாங்காமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யாமல் இருக்கிறவா இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா முயன்றால் முடியாததில்லை அப்படிங்கிற பெரியவா சொல்லுவாள். அது மாதிரி உங்களுடைய முயற்சியினால் இது இந்த காரியங்கள் வந்து நிலம், வீடு, வாகனமாகப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. திசாபுத்தி மட்டும் கொஞ்சம் தகுந்த ஜோதிடர்களிடம் பார்த்து அதை கணக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிலம், வீடு வாங்கிறது அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்கும். அடுத்தா பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா 2வது ராசியாக சிம்மராசி. சிம்மராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானம், இதெல்லாம் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் நமக்கு சுகத்தை தரக்கூடியது. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா கல்வி, அந்த கல்வியால் நாம் பெறக்கூடிய மேன்மை, அந்த கல்வி மேன்மையால் நாம் பெறக்கூடிய வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா தாயார், இது எல்லாமே எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா 4ஆம் இடத்தை தான் குறிக்கிறது. இந்த 4ஆம் இடத்தில் தேவகுரு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் தவணை முறையில் அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தவணை முறையில் நிலம் வாங்கி போடுறதோ இல்லை வீடு வாங்குறதோ, ஒரு சிலர் பழைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் வித்துட்டு அது ஒரு புதிதாக வாங்கக்கூடிய வீட்டிற்கோ இல்லை நிலத்திற்கோ ஒரு முன்தொகையாக வச்சு வீடு மற்றும் நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்குது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நேர்களுக்கு
லக்ஸரி லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது, அதாவது ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, வாகன யோகமாகப்பட்டதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்குது. அதனால் நிலம், வீடு, வாகனம் இது வாங்கிறதில் நீங்களாக செய்யக்கூடிய காலதாமதங்களை தவிர்த்து முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு, நிலம், வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அனுகூலமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அடுத்தா எடுத்து போனோம்னா துளாராசி. துளாராசி நேர்களே, உங்களுக்கும் இந்த 2019 உங்களுடைய ராசிக்கு 2 வந்து குருவான் சஞ்சாரம் பண்ணின்றிருக்கார். வீடு, நிலம், வாகனம் வாங்கிறதுக்கான யோகமாகப்பட்டது அனுகூலமான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு போட்ட எக்ரிமெண்ட் காலகட்டத்தை விட போன வருஷம் ஏதாவது எக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருப்பீங்க, அந்த எக்ரிமெண்ட்டுடைய காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பண தொகை ஏதாவது கொடுத்துருப்பீங்க. குறிப்பிட்ட காலகட்டங்களில் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த நிலம் நிலமோ இல்லை வீடோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் காலதாமதமாக போயின்ட்டுருக்கும். நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா, மறுபடியும் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய பகுதியிலேயே நிலமோ அல்லது வீடோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு விஷயமாக இருக்குது. ஆக இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வாகன யோகமும் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்களுடைய கற்பனைக்கு எட்டாவது ஒரு வாகனத்தையே வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் சொல்லி சொல்ல போனோம்னா, நீங்கள் ஒரு புதுசாக வாங்கக்கூடிய வாகனமாகப்பட்டது ஒரு 500,000 இல்லை 7,00,000 இருக்கிற மாதிரி ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அமைப்புகள் வச்சுட்டு இருந்தாலும், ஒரு எண்ணம் இந்த வாகனம் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும், அதை விட இந்த வாகனம் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் நான் வாகனம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியான வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டமாகப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாகவே உண்டு. அதாவது நீங்களுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா, ஒரு 7,00,000 இருக்கிறப்போ 14,00,000 ஒன்று மதிப்புள்ள ஒரு வாகனமோ இல்லை 10,00,000 மதிப்புள்ள வாகனமோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதுக்கடுத்து எடுத்துட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களே, உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல விரயஸ்தானத்தில் வந்து குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இந்த காலகட்டத்தில் அனாவசியமான செலவுகள் வந்து உங்களைய திக்குமுக்காட வைக்கும். அதாவது இந்த காலகட்டத்தில் யாருக்கு பணம் கொடுக்குறோம், எதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் யூகிச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி செலவுகள் கட்டுக்கடங்காமல் போயின்ட்டுருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க இல்லை 60,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, உங்களுடைய சேமிப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 சேமிக்கிறதா வச்சுப்போம். ஆக இந்த காலகட்டத்தில் வந்து அந்த 10,000 கூட உங்களால் சேமிக்க முடியாது. இதில் வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா, அனாவசியமான செலவுகளாக போயின்ட்டுருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய அனாவசிய செலவுகளை குறைச்சிட்டு, அதாவது தேவையில்லாத அனாவசிய செலவுகள், லாகிரி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஆடம்பரமான இந்த மொபைல் ஃபோன் இது மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, இப்போ வேறு யாராவது உங்களோட உத்தியோகம் பண்ணக்கூடியவர் வந்து ஒரு 2 இல்லை 3 ஒரு புது டிசைனில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி கூட போட்டிருக்கலாம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்ம நிலமோ இல்லை வீடோ வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வெகு சிறப்பாக இருக்கும். 7 சனி வந்து உங்களுக்கு எப்போவுமே நன்மையைத்தான் தருவார். தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து உங்களுடைய ஜாதகத்தை காட்டி உங்களுடைய ஜாதகத்திற்கு சுகஸ்தானம் எப்படி இருக்குது, சுகஸ்தானாதிபதி எங்கே இருக்கார், இப்போ என்ன தசாபதி போகுது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த நிலம், வீடு, வாங்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம்.
அதுக்கடுத்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா மகர ராசி. மகர ராசி நேர்களே, உங்களுக்கு ஏழரை சனி இப்போ போயின்ட்டுருக்கு. ரெண்டாவது இடத்திடம் சொல்லி சொல்லப்படணும்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக திடீர் பணவரவு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அதுக்கு மேலேயே உபரியாகவே வந்து உங்களுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கிறதுனால நிறையா பேர் நினச்சிக்கிறா ஏழரை சனி வர்றதுனால நாம் எதுவுமே பண்ணக்கூடாது, நாம் எதுவும் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்லாம் நாம் நினைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா, ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ஏழரை சனி அப்படின்னாலே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கா. ஏழரை சனி அப்படிங்கிறப்ப உங்களுடைய ராசிக்கு முதல் ராசியில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறப்ப எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா அது விரயச்சனின்னு சொல்லி சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு ரெண்டரை வருஷம் வருவார். முதல்ல ரெண்டரை வருஷம் வந்து இந்த விரயஸ்தானத்தில், பன்னெண்டாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இது விரயச்சனின்னு பேர். இங்கே ரெண்டரை வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருவார். இந்த ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சமயத்தில் என்னென்னா அங்கேயும் ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது ராசின்னு சொல்லி சொல்லக்கூடிய ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இங்கே ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார். ஆக மூன்று இரண்டரை வருடங்கள் எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஏழரை வருஷம் ஆறுது. இந்த ஏழரை வருஷ காலகட்டமும் வந்து உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. தகுந்த ஜோதிட வித்வான்களை கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பரிசீலனை பண்ணி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிலம் வீடு வாங்குறதில் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத, இதனால் வரைக்கும் எட்டாக்கணியாக இருந்து வந்த நிலம் வாங்கிறதோ இல்லை வீடு வாங்கிறதோ இது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனுகூலமான ஒரு விஷயமாகவே அமையும். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து நிலம் வீடு வாங்குறதில் முயற்சி செய்யலாம். ஏழரை சனி வந்து நம்மளுக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக வந்து சனீஸ்வரன் வர்றதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான தினம் பாக்கு குடும்பஸ்தானம், இந்த ஸ்தானத்துக்கும் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு அதிபதியாக வர்றதுனாலையும், மகர கும்ப ராசிகளுடைய அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதுனாலையும் தாராளமாக நீங்கள் நிலமோ அல்லது வீடோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகளில் தாராளமாக இறங்கலாம். ஒரு சிலருக்கு மனசில் பயங்கள் தோன்றலாம். ஏதாவது ஒரு ஜோசிக்காரங்கிட்ட காமிச்சிருப்பீங்க, நீங்கள் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து நிலம் வாங்க வேண்டாம், வீடு வாங்காதீங்க, ஏழரை சனியில் எந்த முயற்சியும் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களை வயதுக்கு என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறத நாம் கணக்கெடுக்கணும். இங்கே கணக்கெடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிலம் வீடு வாங்குறதில் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதனால் பயந்துக்கணுங்கிற விஷயம் கிடையாது. தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். வீடு உங்களுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நிலமோ அல்லது வீடோ வாங்கிறதுக்கான யோகபாவங்கள் உண்டு. உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இந்த விலையில் அந்த விலையை விட உபரியாக தான் இருக்கும். எதிர்பாராத விதமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விலையிலேயே வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியிலேயே நிலம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் வீடு வாங்கின யோகம் உங்களுக்கு அனுகூலமான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கடுத்து சொல்ல போனோம்னா மீனராசி. மீனராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லி சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குருவான் சஞ்சாரம் பண்ணிட்டு உங்க ராசியவே வந்து பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் புகழ் கீர்த்தி தைரிய ஸ்தானத்தையும் குருவான் தன்னுடைய ஏழாம் இட பார்வையால் பார்க்கறதுனால இதுநாள் வரைக்கும் நீங்க சொந்த முயற்சியில், அதாவது வீடு நிலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி காலதாமதப்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏதாவது முழு கவனம் செலுத்த முடியாமல் ஒரு சில கவனச்சிதறல்களில் ஏதாவது விட்டுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தகுந்த ஆடிட்டர் மூலமாக வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா ஒரு வருமானத்தை காமிச்சு அதுக்குண்டான வருமான வரி தாக்கல்கள் ஏதாவது நீங்கள் செஞ்சு அது மூலமாக வந்து எடுத்துட்டோம் சொல்லி சொல்ல போனோம்னா பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட முயற்சி வாங்கிறது இதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2019 சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனுகூலமாகவே உண்டு. உங்களுடைய சக்திக்கு மீறின மாதிரி வீட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க, எத்தனை ரூபாயில் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை விட
இன்டீரியர் ஒர்க், அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புன்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட டபுள் மடங்கு, அதாவது இரண்டு மடங்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாகவே உண்டு. ஆக குறிப்பிட்ட இந்த ஆறு ராசிக்காரர்களும் வீடு, நிலம், வாகனம், குறிப்பாக எடுத்துகிட்டோம்னு சொல்லி சொல்ல போனோம்னா அந்த நிலம் வீடு வாங்குறதில் இதனால் வரைக்கும் நீங்கள் காட்டிகிட்ருந்த தயக்கத்தை விட்டுட்டு முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள்